நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர் 5 ரூபி கம்யூனிட்டி காயினை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காயினை பற்றி என்னென்ன பார்க்க போகிறோன்னா, இந்த காயினை பற்றி 3 விஷயம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த காயினுடைய ஹிஸ்ட்ரி, அடுத்து இந்த காயினுடைய டீட்டெயில்ஸ், அடுத்து இந்த காயினுடைய மார்க்கெட் ரேட். இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, இதுக்கு முன்னாடி 2 கம்யூனிட்டி காயினுடைய வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து நிறைய கம்யூனிட்டி காயினுடைய ஹிஸ்ட்ரி, டீட்டெயில்ஸ், மார்க்கெட் ரேட் இதை பற்றிலாம் வீடியோ வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த காயினுடைய ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னா, கர்நாடகாவில் இருக்குது. இப்போ எதுக்காக இந்த காயினை வெளிவிட்டுருக்காங்கன்னா, அதாவது இவங்க இந்த யூனிவர்சிட்டியை வந்து தொடங்கி கரெக்டாக 100 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க ரன் பண்ணனால இந்தியன் கவர்மெண்ட்டால் இந்த காயின் வந்து வெளியிட்டிருக்கு. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூருடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணராஜா வடியார். இந்த கிருஷ்ணராஜா வடியார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைசூருடைய 24வது மகாராஜா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ எதுக்காக இந்த காயினை வெளிவிட்டுருக்காங்கன்னா, அதாவது இவங்க இந்த யூனிவர்சிட்டியை வந்து தொடங்கி கரெக்டாக 100 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க ரன் பண்ணனால இந்தியன் கவர்மெண்ட்டால் இந்த காயின் வந்து வெளியிட்டிருக்கு. இந்த காயினோடைய லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்சிட்டி வந்து தொடங்கின இயர்ஸ் இருக்கும். இந்த காயினுடைய ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த காயினை வந்து ரிலீஸ் பண்ண டேட் இருக்கும். இப்போ இந்த காயினுடைய ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த காயினுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த காயினை வந்து எந்தெந்த மெட்டலால் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, காப்பர் வந்து 75% இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜிங்க் அப்படின்ற ஒரு மெட்டல் வந்து 20% ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிங்கை வந்து தமிழ் எப்படி சொல்லுவாங்கன்னா, அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து நிக்கல் வந்து இதில் 5% ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த காயினுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கிராம் இருக்கும். இந்த காயினுடைய டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 23 mm. இந்த காயினுடைய திக்னஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 mm. இந்த காயினை இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மும்பையிலையும் ஹைதராபாத்லேயும் இந்த காயினை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. மும்பையில் பிரிண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கீழே வந்து டைமண்ட் சிம்பிள் இருக்கும். ஹைதராபாத்தில் பிரிண்ட் பண்ணது அப்படின்னா கீழே வந்து ஸ்டார் சிம்பிள் இருக்கும். இப்போ உங்களுக்கு டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த காயினுடைய மார்க்கெட் ரேட் என்னது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த காயின் கொஞ்சம் ரேர் காயின் தான், அதனால் இந்த காயினுடைய மார்க்கெட் ரேட்டும் கொஞ்சம் அதிகம்தான். இந்த காயினுக்கு கீழே டைமண்ட் சிம்பிள், அதாவது மும்பையில் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, இந்த காயின் வந்து 800 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. இந்த காயின் வந்து ஹைதராபாத் மின்ட்டில் இருந்துச்சுன்னா, கீழே ஸ்டார் சிம்பிள் போட்டிருந்துச்சுன்னா, இந்த காயின் வந்து 300 வரைக்கும் விற்கிது. இதுதான் இந்த காயினுடைய மார்க்கெட் ரேட். இப்போ இந்த காயின் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையில் சில்லறை மாற்றும் போது ரொம்ப ரேராக தான் இந்த காயின் கிடைக்கும். இந்த காயின் கிடச்சிச்சின்னா எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் நண்பர்களே.